கதை சொல்லிட்ட சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல. நிசிச்சா சமஸ்மா தான் சார். ஆனா முன்பல் எல்லாமே நிசிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். சரி கேள், கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேசா மீங்க அவ்வளவுதான் சார். வீடு வந்த கஷ்டம் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதனோ வயலன் சார். எதுக்கு சார்ன்றானே? ஒரு கதை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன், அந்த கதை தானே? ஐயோ எப்படி சார், என் கடல படம் பார்த்தியா சார்? உன்னை பத்தி ஒண்ணு சொல்லட்டா, இன்னைக்கே 10 கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழில விட்டுனா காசு வேண்டாம் போயிடுவேன். ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்க திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடிய ஓங்கையில குத்து என்ன விட்டுடு சார் சொன்னா விட்டுடியா சார் நீ? என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்ட்ல போலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணுதானே சார். ஏய், வாழ் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்னாடுமடா சார். வீட்டுல எலி தொல்லை இருக்கிறதா சார் பூனைக்கு மவுசு. ஆனா அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில வந்து தன்னால மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலியாது. 16 கொலை பண்ண பெருச்சாலியாச்ச. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்ச. 18. சார் இந்த உன் என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை, 16 கொலை, கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனா உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ, கெட்டவன் தேவையில்ல சார். கெட்டவன் கதை கேளு சார், கேட்கறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்றேன் கேளு.